எஸ் சார் கே எஸ் அகரம் கேநா ராஜ் சகரன் இந்த பதில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒருத்தர் ஃபோன் பண்ணி இன்னும் அறுபது நாள் தான் சார் இருக்கு என்னால படிக்க படிச்சா போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு சரிங்களா சொன்ன பதிலே தான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கலாங்க வாங்க முடியாம எதுவுமே கிடையாது சரிங்களா நம்ம நினைச்சு நம்மள நம்ம வந்து இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயமே பாசிட்டிவ்வா தான் நடக்கும் சரிங்களா மேபி நீங்க நல்லா ஒரு வேளை நல்ல நீங்க ஒரு சுறுசுறுப்பானவங்களா இருந்து பார்த்ததும் டக்குன்னு டாபிக்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கை பார்த்து அந்த டாப்பிக்கை பார்த்ததும் டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்ததுன்னு நீங்களேன் கண்டிப்பாக அறுபது நாளுங்கிறது உங்களுக்கு வந்து ஜாஸ்தி தான் என்ன டெய்லி நாலு மணி நேரம் ஒருத்தர் வந்து நூறு நாள் நூற்றி இருபது நாள் படிக்கிறாரு அப்படின்னா நீங்க டெய்லி எட்டு மணி நேரம் எஃபர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களாலையும் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா தயவு செஞ்சு புக்கை விரிச்சு வச்சுட்டு நான் படிக்கிறேன்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அறுபது நாள் இல்லைங்க நூறு நாள் இல்லை ஒரு வருஷமே ஆனாலும் போஸ்டிங் வாங்க முடியாது சரிங்களா கரெக்டாக கிளியராக என்ன படிக்கிறோம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் இதை தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு வேலை வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட ஸ்டார்ட் பண்ணுங்க தமிழ்ல இலக்கணங்கிறது முப்பது மார்க் அசால்ட்டா வாங்கிடலாம் சரிங்களா என்னடா பன்னெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே நம்மளால இந்த வேலையை வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்க யோசிக்காதீங்க இந்த பன்னெண்டு லட்சம் பேர்த்தில் ஆப்சன்ட் ஆகிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் பேர் வரமாட்டாங்க எக்ஸாமுக்கு சரிங்களா மீதி பத்து லட்சம் பேருக்கு தான் போட்டி அந்த பத்து லட்சம் பேரத்தில் அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க ஒய்ஃப் சொன்னாங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணி சும்மா கடமைக்கு வந்து எழுதிட்டு போகிறவங்க மட்டுமே ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க ஆக மீதி படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பாங்க இதில் வந்தால் வரட்டும் வரலன்னா பரவாயில்ல அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு லட்சம் பேர் இருப்பாங்க சரிங்களா இதில் ஃப்ரெஷ்ஷஸ் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வரவங்க கண்டிப்பாக ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க ஆக மொத்தத்தில் போட்டிங்கிறது வெறும் ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் பேர் தான் சரிங்களா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நானும் படிக்கிறேன் சீரியஸாக எனக்கு இந்த எக்ஸாமில் போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சீரியஸாக இனி வரக்கூடிய இந்த அறுபது நாளும் டெய்லி ஆறு டு எட்டு மணி நேரம் இதைதான் படிக்கணும் இதுதான் என்னென்ன டாபிக்ஸ்ல கேட்பாங்க அந்த டாபிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பிஎஸ்சிஆர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு பிஎஸ்சிஆர் கொஷின் பேப்பர்ல ரிப்பீட்டடா என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கானோ அந்த டாபிக்ல அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கூட கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸும் ஸ்டாட்டிக் டாபிக் தான் அதுல இருந்து புதுசா வித்தியாசமா எதுவுமே கேட்க போறது இல்ல கேக்கணாங்கிறது ஃபிளாட்டா நீங்க அறுபது அறுபது வார்த்தை டு எழுபத்தஞ்சு வார்த்தை தான் அந்த எழுவத்தஞ்சு வார்த்தை தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு முப்பது மார்க் வந்துடும் அதே மாதிரி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கிய சங்க இலக்கிய நூல் பதினெண்டு கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு சரிங்களா இதுதான் இதை ஓரளவுக்கு நீங்க கிளியரா படிச்சீங்கன்னாவே ஷூரா முப்பது நாற்பது கேட்குற ஒரு முப்பது கொஸ்டின்ல முப்பது டு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா இருபது டு இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்க அடிச்சிடலாம் இல்லை தெளிவா பதினெண்டு கணக்கு நூல் பதினெண்டு கணக்கு நூல் அதே மாதிரி காப்பியம் ஐம்பரும் காப்பியம் சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே போதும் அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் தொண்டுகளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் தொண்டுகளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பாரதியார் பாரதிதாசன் தேசிய விநாயகம் பிள்ளை கவிமினி அடுத்து உவேசா சரிங்களா சாமிநாத ஐயர் இந்த மாதிரி செலக்ட் பர்சன்ஸா பாரதியார் பாரதிதாசன் சுரதா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை திருவிகா அப்புறம் மனோன்மணியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க சரிங்களா அண்ணா இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க அப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் யாராவது ஒரு ரெண்டு பேர்த்த கேட்டுவாங்க ஆழ்வார்கள் ஆழ்வார்கள்ல ஆழ்வார்கள்லேருந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கேட்டுருவாங்க சரிங்களா இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் மில்க்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்புறம் மூலிகையில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாவே அழகா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல இதுல பார்த்தீங்கன்னா விதிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி ரிப்டடா இப்போ பயாலஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாட்னி எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்துட்டு பிளான் ரெஸ்பிரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஒலி சேர்க்கையில இருந்து ஒரு கொஸ்டின் வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜுவாலஜி எடுத்தீங்கன்னா பிளட்ல இருந்து ஒரு கொஸ்டின் டிசீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் அதே மாதிரி பாட்னியில பெஸ்டிசைட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் சரிங்களா ஹிஸ்டரியில எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட் சிப்பாய் கழகம் இருந்து ஒரு கொஸ்டின் குப்தர்கள் அவங்க அவங்க இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் அதே மாதிரி சிந்து சமவெளி இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் பாறை மற்றும் மண்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் சூரிய இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அமன்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஆர்டிக்கல்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் சரிங்களா இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா எதுல கேட்கறான் அப்படிங்கறத நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல நீங்க உங்க எஃபர்ட்டை போட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின் மானே தேனே பொன்மானே தான் சரிங்களா எல்லா மேக்ஸும் ஒன்று தான் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு நூத்தம்பது சம்மு ஒரு ஒரு மாடலுக்கும் மூணு ஒரு ஒரு மாடலுக்கும் இல்லை மூணு சப் மாடல் இல்லை நாலு சப் மாடல் இருக்கும் அதை தெரிஞ்சது அப்படின்னே நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா என்ன நீங்கள் வேலை வாங்கியே தீருவேன் இந்த நாளும் மினிமமாக நான் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரமாவது படிப்பேன் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க படிப்பேன் புக் பிரித்து வச்சு உட்காந்துட்டு இருக்கிறது படிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வேலை வாங்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை நம்ம வீடியோவிலையும் எல்லா டாப்பிக்கும் நம்ம சேனலில் எல்லா டாப்பிக்கும் இருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன இருந்து கொஷின் வருமோ அந்த அந்த பர்டிகுலர் டாபிக் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் இது வரைக்கும் இலக்கை நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒரு டாப்பிக்காக அப்படியே அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஐஎஸ் அகடமிக்காக நான் ராஜசேகரன்